மதுரையில் ரொம்ப பயங்கரமாக மழை பெய்யுது. இது மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு. உள்ளே மழை, பயங்கரமான மழை, கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரமாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு. மதுரை உறவுகள் யார் இருந்தால் அதை ஷேர் பண்ணுங்கள். மதுரையில் மிக பயங்கரமான மழை பெய்யுது. இது நம்ம இருக்கிற லொக்கேஷன் வந்து மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு மோட்டர் ஸ்டாண்டு நிற்கிற இடத்துல நாம் நிற்கின்ற பேசுகிறோம். பயங்கரமான மழையாக இருக்குது பாருங்கள். தண்ணிலாம் எவ்வளோ அதிகமாக வருது பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி தான் காலையிலாம் வருது. இருட்டாக இருக்கதா தெரியல. மதுரை உறவுகள் யாரும் இருந்தால் கொஞ்சம் பாருங்கள், மழை அதிகமாக பெய்யுது. நிற்கிறது கூட இடமில்லாமல் மழை பெய்யுது. கொஞ்சம் நான் வெளியில் போகணும், முனிச்சாலை ஏறி போகணும், போக முடியல, மழை அதிகமாக இருக்குது. அதான் நின்றுட்டேன் இங்கே. மழை இன்றைக்கு மாதிரி எனக்கு பெய்யலை, ரொம்ப ஓவராக தான் பெய்யுது மழை. பஸ்ஸிலேருந்து இறங்கி வர்றவங்களுக்குலாம் ரொம்ப சிரமம், போக முடியாது, அங்கே தான் நிற்கணும். ரொம்ப கனமான மழையாக இருக்குது. சின்ன மழைண்டா தெரியாது, ரொம்ப பயங்கரமான மழையாக பெய்யுது. பணத்த மேகமூட்டமாக வேறு இருக்குது. அந்த மழை எப்படி ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பெய்யும் நினைக்கிறேன். அந்த இடத்துல பார்க்கலாம் நல்லா எவ்வளோ கனமாக பெய்யுதுன்னு தெரியும். ட்ரெயின் அதிகமாக இருக்கு. தூரல் அதிகமாக இருக்கு, மலை தூரல் அதிகமாக இருக்கு. ரெண்டு நாளாக மழை இல்லாமல் இருந்துச்சு மதுரையில், இப்போ மறுபடியும் பயங்கரமான மழை பெஞ்சிருக்கு. நல்லா குளிர்ச்சியாக இருக்கு. ரொம்ப பயங்கரமான மழையை பெய்யுது. மழை இன்னும் விடவே இல்லை. ஸ்டாண்டுபுல்லாம் தண்ணி ஆயிடுச்சு பாருங்க, அதிகமான தண்ணி ஆயிடுச்சு. வண்டி எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியல. மழையோட சவுண்டெல்லாம் பாருங்க, எவ்வளோ ஃபோர்ஸாக இருக்குண்டு. அட சடன் அடிக்கு
வெயிட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ மணி நேரம் மழை பெய்ஞ்சிருக்குண்டு. மலையோட சவுண்ட் எல்லாம் பாருங்க. வண்டி அங்கே ஓரமாக அனுப்பிட்டேன், நான் கொஞ்சம் தள்ளி போகணும், மலையை போக முடியலை, அதனால தான் நின்றுக்கிட்டிருக்கேன். எப்போ கொஞ்சம் மழை சுலவானா தான் போக முடியும். நான் எல்லாட்டம் இங்கே தான் நிற்கணும். இப்படியே மழை விடாத பிறகு இப்போ ஒரு 7 மணி ஆயிடுச்சு. எப்படி 10 மணி வரைக்கும் பெய்யும் நினைக்கிறேன். பழங்கா மலையா மலையில் ஒருத்தவங்க ஓடிறாங்க. நிறைய கொசுலாம் இங்கே கடிச்சிக்கிட்டு இருக்கு. நாட்டுதான் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே அந்த டூ வீலர் பார்க்கிங் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா பைக்கெலாம் கடிச்சிக்கிட்டு இருக்கு. கொசுவாக கடிக்குது மலைக்கு, அதுக்கும் எப்படி தப்பிச்சு போகிறதுன்னு தெரியல. இங்கேருந்து எப்படியும் ஒரு 6-7 கிலோமீட்டர் இருக்கும் நம்ம இருக்கிற இடம். இங்கே எப்படி போகிறதுன்னு தெரியல. ஆனால் பயங்கரமான மழையாக பெய்யுது, மழை பெஞ்சு விடாத பிறகு மலையோட சவுண்டெல்லாம் பாருங்கள், பயங்கரமாக இருக்குது.